இன்னைக்கு காலையில் சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் ஏஜிஎஸ் தேட்டரில் சில கட்சியினர் தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திரையரங்குக்கு வெளியில் இருக்கக்கூடிய பேனர்லாம் கிழிச்சாங்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக மாறினுச்சு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவங்க மேலே தடியடி நடத்தி அவங்கள வந்து வெளியேற்றினாங்க ஸோ இது எல்லாமே ஓகே அப்படி இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் என்ன தான்ப்பா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நிறைய பேர் வந்து மலையாள திரைப்படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கேரளா அப்படிங்கிற பேரில் மட்டும்தான் மலையாளம் இருக்கே தவிர அந்த திரைப்படம் வந்து ஒரு மலையாள திரைப்படம் வந்து கிடையாது பேசிக்காக பார்த்திங்கன்னா தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து ஒரு ஹிந்தி திரைப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேன் இண்டியா லாங்குவேஜில் ரெடி பண்ணி மே அஞ்சாம் தேதி இந்த திரைப்படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனால் மத நல்லிணக்கம் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட்டெல்லாம் வந்திருந்தது அப்படி இந்த திரைப்படத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கேரளாவில் நடக்கிற மாதிரியான கதைக்களம் உள்ள திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு ஐந்து பெண்கள் வந்து இருக்கிறாங்க இந்த ஐந்து பெண்களையும் ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு வந்து கடத்திட்டு போய் இஸ்லாமிய இனத்திற்கு மத மாற்றம் செய்யப்பட்டு அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போகிறாங்க இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை இப்படி ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்த மாதிரி இந்த திரைப்படம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் உண்மை என்னன்னா இந்த மாதிரியான சம்பவம் கேரளாவில் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து பதில் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் கேரளா மாநில பிரணாய் விஜயன் வந்து மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற விதமாக இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க இதற்கு பல கட்சியினர் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திரைப்படம் வெளியிட்டால் பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பத்து சர்ச்சைக்குரிய சீனை வந்து சென்சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்சார் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த திரைப்படம் வந்து இந்தியா முழுக்க வந்து ரிலீஸ் ஆகிருந்தது சில இடங்களில் நம்மளோட தமிழ்நாட்டில் சென்னை மாதிரியான சில இடங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலும் மற்ற இடங்கள் கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரியான இடங்களில் முடிஞ்ச வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு நம்மளோட தமிழ்நாடு காவல்துறையினர் வந்து காப்பாற்றிட்டாங்க மற்ற இடங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமா என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல ஆனால் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்